कल चौदहवे की रात थी, कल चौदहवे की रात थी, शब रहा चर्चा तेरा, शब रहा चर्चा तेरा, कुछ ने कहा चांद है, कुछ ने कहा चेहरा तेरा, कल चौदहवे की रात। इस शहर में किससे मिले, हमसे तो छुट्टी महफिले, हमसे तो छुट्टी महफिले, हर शख्स तेरा नाम ले, हर शख्स तेरा नाम ले, हर शख्स दीवाना तेरा, हर शख्स तेरा नाम ले, हर शख्स दीवाना तेरा, कल चौदहवे रात ते, कल चौदहवे की रात ते, शब रहा चर्चा तेरा, वाह उस्ताद वाह, हर शख्स दीवाना तेरा அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களோட இந்த நியூ டைமென்ஷனை பார்த்தபடி அசந்து போயிருப்பாங்க. வெல்கம் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் மனோ உஸ்தாத் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லிக்கலாம். வா உஸ்தாத் வா. ரொம்ப அழகா இருக்கு இந்த பெட்டி, இதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இது வந்து என்னுடைய மானசிக குரு, அதாவது நான் இசை வரத்துக்கு காரணமே இவர் தான், உஸ்தாத் குலாம் அலி அவர்கள், கசல்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் சிங்கர், அவருடைய பாக்ஸ் இது. நான் சினிமாவுக்கு வரத்துக்கு காரணமே அவருடைய கசல்ஸ் தான். சமீபத்தில் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது, ஸோ அவர்கிட்ட பாக்ஸ் கேட்டிருந்தேன். அவர்கிட்ட அப்படி டைரக்டா கேட்டுட்டீங்க? டைரக்டா அவர் கொடுத்துட்டார். ஆமாம், கேட்காம தாயே சோறு போடாது. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவர் பெரிய மனசு பண்ணி கொடுத்தாரு. உங்களோட ஏர்லி பீரியட் பற்றி பேசுவோம். உங்களோட அசோசியேஷன் வித் ஆப்வியஸ்லி கசல்ஸ் உங்களோட லைஃபோட ஒரு பெரிய பார்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிளேபேக் வரதுக்கு முன்னாடி ஒரு 14-15 வயசுலேருந்து உங்களோட மியூசிக் அசோசியேஷன் வித் மியூசிக் இசையோட சம்பந்தம் ஆரம்பிச்சது. அது எப்படி ஆரம்பிச்சது? என்னுடைய மதர் வந்து மேடை நாடகங்களில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது ஆந்திரா மாநிலத்தில் இந்த மைத்தலாஜிக்கல் ட்ராமாஸில், அதாவது சத்யபாமா, ஸ்ரீகிருஷ்ணா, இது போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப பாப்புலர். எங்கள் ஃபாதர் வந்து ஹார்மோனிஸ்ட். அவங்க பேர் ரசூல், ஃபாதர் நேம், மதர் பேர் ஷஹிதா. அவங்க வந்துட்டு ட்ராமா ஃபீல்டில் இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து நானும் அப்படியே ட்ராமாஸு போய் பார்க்கறது. அந்த நடுவில் வந்துட்டு அந்த லாந்தரெல்லாம் வச்சு பெட்ரோமாக்ஸ் லைட்டு மைக் அங்கே தொங்க விட்டுருப்பாங்க.
சரி சீன் சீன் இடையில கேப் கிடைச்சதுன்னா பெரிய ஸ்டூல் போட்டு என்ன நிற்க வைப்பாங்க. அந்த காலத்து ட்ராமா ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் பாடுவேன். பாட்டு ஒரு 50 ரூபா 40 ரூபா கமிஷன் எல்லாம் கொடுப்பாங்க, 2 ரூபா 4 ரூபா அதெல்லாம் வாங்கிட்டு இறங்க வேண்டியதான். ஒரு 10-11 வயசுக்கு அப்புறம் நான் கர்நாடிக் வோக்கல் கற்றுக்கிட்டேன், கண்டசாலா மியூசிக் காலேஜ். அப்போது என்னுடைய பிரதர் தான் எடுத்துகிட்டு வந்தார் குலாம் அலி அவருடைய கசல் கேசட்ஸ். அதிலிருந்து இது மேலே ஒரு தனி பாசம். இது வரைக்கும் ஃபியூச்சரில் கசல் சிங்கர் ஆகலாம்னு ஒரு ஆசை. உங்கள் அம்மா இஸ் எ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட லைஃப்பில், அவங்களோட பாட்டு எதை கேட்போமா? தெலுங்கு தான் அது. மாமா சச்சிவதி பௌத்ரா தாத்தராஷ்டுலக்கு பாண்டவுலக்கு சந்தி காவிச்சு ஈ ராஜலோகமனல்ல காப்பாடமணி யாச்சின்சுடக்கை பாண்டவ தூத்தனை நீ வத்துக்க வச்சுத்தனே மாமா. செல்லியோ செல்லக்கோ చెల్లకో చెల్లియో చెల్లకో తమకు చేసిన ఎగ్గులు సైచిరందరు తొల్లి గతించే నేడు నన్ను దూతగా పంపిరి సంధి చేయా నీ పిల్లలు పాపలు ప్రజలు పెంపు వహింపగ పొందు చేసరు ఎల్లి రణంబె కూర్చెదవో ఏర్పడ తెలుపుము కౌరవేశ్వర எனக்கு இந்த வாய்ப்பை பற்றி பேசுவோமா இன்னும் டீட்டெயிலாக, எப்படி எப்படி சென்னைக்கு வந்தீங்க, எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு? இந்த டைமில் நான் சைல்டு கேரக்டர்ஸ்க்காக மெட்ராஸ் வந்திருந்தேன். தெலுங்கு படத்தில் ரங்கூன் ரவுடி கேட்டுகாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 படத்தில் சைல்டு கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருந்தேன், தாசன் நாராயண் ராவ் சார் டைரக்ஷன். அப்போ வரும்போது ஒரு படத்துக்கு MSV சார் இசை, தெலுங்கு படத்துக்கு சிஸ்டருடைய, அதாவது இந்த நான் போன ஆக்ட் பண்ணுற கேரக்டர் வந்து ஹீரோயினுடைய பிரதர், ஒரு 12-13 இயர்ஸ் பாய். சிஸ்டர் மதர் ஃபாதர் இல்லை, அந்த பையன் வந்து சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணுவான், அப்படி ஒரு சுச்சுவேஷன். அதில் வந்து ஒரு சாங்கு, அந்த சாங்கு தான் பூஜை ரெக்கார்டிங். ஸோ நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால எங்களெல்லாம் பூஜை ரெக்கார்டிங்க்கு அழைச்சிட்டு போனாங்க. போன உடனே எனக்கு யார் பாடுறாங்க, எஸ்பிபி அண்ணன், எனக்கு வாய்ஸு. சரி, அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இதுக்குள்ள மானிட்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எம்எஸ்வி சார் ஃப்ரீ ஆகிட்டேன், அவர் ஃப்ரீயாக உட்காந்துருந்தார் அந்த ஏவிஎம்சியில். எங்கள் அப்பா போயிட்டு இந்த பையன் வந்து
நாகூர் பாபுன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் சார், இவன் தான் நடிக்கிறான் இந்த பாட்டு கேரக்டருக்கு, நல்லா பாடுவான் கேட்குறீங்களா, சரி வா தம்பி வா பாடு பாடு அப்படின்னார். குலாம் அலி சார் தான் சுப்கே சுப்கே ராத் தின், சுப்கே சுப்கே ராத் தின் ஆசோ பஹானாயா. இந்த கசல் பாடியிருந்தேன். ஏ நல்லா பாடுறியே தம்பி, இந்த பாட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நடுக்கம், அதாவது மைக் அத்தனை ஆர்கெஸ்ட்ரா பார்த்ததே இல்லை. நான் சாதாரண கச்சேரி எல்லாம் ட்ரூப்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பார்த்தது, ஒரு தியேட்டர் அதுக்குள்ள செட்டப் இத்தனை, ஒரு 40 பேர் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு பயத்தில் தான் கற்றுக்கிட்டு மைக் கிட்ட போயிட்டு பாடினேன். ஒரு ரெண்டு மூணு மானிட்டர் பாடினோன்னு இதுக்குள்ளே எஸ்பிபி அண்ணா வந்துட்டார், அப்படியே டபாலன் விழுந்துட்டார், பிளஸ் பண்ணார், இவர் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ரொம்ப பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் பாடினார், நான் பாடினதுக்கு அவர் பாடினதுக்கு எவ்வளோ வித்தியாசம்ன்றது அப்போவே எனக்கு அது அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் தான் சொன்னார், உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நீ வந்து சென்னையில் இருந்தால் பெட்டர் பாரு. எனக்கு வேறு வேலை இல்லை சார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த படம் முடிச்சுட்டு நேராக சென்னை வந்துட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா சக்கரவர்த்தன் சொல்லிட்டு ஒரு தெலுங்கில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட வாய்ப்பு வந்தது, வித் பர்மிஷன் எம்எஸ்வி சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து தான் என்னுடைய லைஃப் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. பைலட் சிங்கர், அதாவது எஸ்பிபி சாருக்கும் யேசுதாஸ் சாருக்கும் ஜானகம்மா சுசீலம்மாவுக்கும் பாட்டு சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் கம்போசிங்கில் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் உட்காந்து சிங்கிங்கு அந்த டைம்லெல்லாம் நான் தான் அசிஸ்டண்ட்டு. அது பெரிய ஒரு எனக்கு, அவர் ஒரு வாட்டி பாடினது மறுபடியும் பாட மாட்டார் சக்கரவர்த்தி சார், அவர் பாடும்போது நாங்கள் அப்படியே நோட்டேஷன் நோட் பண்ணுவோம் சுரத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த மாதிரி பண்ணுறது? ஆமாம், அவர் அப்படின்னு நோட் பண்ணிடுவோம். திடீர்னு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அது அன்னைக்கு ஒரு டியூன் பண்ண அதை எதுவும் என்ன பாடையா அப்படின்னாரு, அப்படின்னு வேர்ட்ஸ் போட்டு பாடிடுவோம். ஸோ அப்படியே ஆரம்பித்து 86 ராஜா சார் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இளையராஜா சார். ராஜா சார் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அப்போது அந்த டைமில். கல்யாணம் அப்படின்ற இன்சார்ஜ் வந்து நாகூர் பாபு அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வர சொன்னார் ராஜா சார். எனக்கு ஷாக்கு, என்ன இது, சரி போய் பார்ப்போம் அட்லீஸ்ட் பார்த்துட்டு வரலாம், வேறு யாராவது நினச்சி கூப்பிட்டாரா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி போனேன். போன உடனே ராயா அப்படின்னு உட்கார வச்சார். பாட சொன்ன உடனே இந்த ஸ்டார்டிங்கில் பாடின கல் சௌதவுக்கு ராத்தே இந்த கசல் பாடினேன். அவர் பார்க்கும்போது நர்வஸாக இருந்தது, அவர்கிட்ட ஹார்மோனி வாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு பாடிட்டே இருந்தேன், அவர் பேசி பார்க்கல, பாக்ஸ் வாசிக்கிறத இந்த மூடில் போயிட்டேன். உடனே தியேட்டர் கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு ஒரு தெலுங்கு படம் ரெக்கார்டிங்கு, அது ட்ராக் பாட வச்சார். ஸோ லிரிக்கு எனக்கு தெலுங்குன்றதுனால பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் மார்னிங் வர சொன்னார். போன உடனே ஃபர்ஸ்ட் சாங்கு தேன்மொழி எந்த தேன்மொழி நெஞ்சம் உன்னை தேடுது, அன்பு தேன்மொழி எந்த தேன்மொழி இன்பம் உன்னை வாட்டுது, அழகே எங்கே எங்கே அன்பு தேன்மொழி எந்த தேன்மொழி. இந்த சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 80-90 பீப்புள் இருந்தாங்க. ரெண்டாவது பாட்டு அவருக்கு பாடினது தெலுங்கு, தெலுங்கு தெலுங்கு பாடினேன். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் ஏதோ ஒரு 3 சாங்ஸ் ஒரே படத்தில் பாட வச்சார். பட் ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே என்னுடைய நேம் வெளியே வந்த படம் வந்து வேலைக்காரன், ரஜினி சாருக்கு பாடினேன். எனக்கு ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு போனதுமே ஜாகிரதையாக பாடுப்போ ஒழுங்காக பாடு உனக்கு தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வெங்கடேஷ் சார் சொல்லி அனுப்புகிறார் உள்ளே. இது வரைக்கும் பாடினது வைக்க மாட்டாங்களே, ஒரு 7-8 பாட்டு பாட வச்சாங்க, இங்கேயும் ட்ராக் சிங்கிங்க அப்படின்னு நினச்சேன். பட் உனக்கு தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே
வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரு விவகாரமான வேலைக்காரு மொத்தமாக வந்தா அதை சுத்தமாக முடிப்பு வெறு சத்தம் போட வேண்டாம் அதை ஒத்துக்க வந்த பாடா வேலை இல்லாத வந்தா நீங்க சொன்னீங்க முதல்ல இனிஷியலி நீங்க அது வரப்போறது வெளியில வரப்போறது உங்களோட பேரோட அப்படின்னு சொன்னீங்க நான் இனிஷியலி வரல அஃப்கோர்ஸ் நீங்க அதை சொன்னீங்க முதல் தடவை வந்து உங்களோட பேர் பார்க்கும்போது ஆன் த ஆடியோ அது எப்படி ஃபீல் பண்ணிது ஃபர்ஸ்ட் பூழி வாசலே படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் தேன்மொழி சாங் பாடின இல்லையா அதை சொல்ல துடிக்குது மனசு படத்தில் பட் அதுக்கப்புறம் ஆறாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு சத்யராஜ் சாருடைய படம் பூழி வாசலே அதில் அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே என்ன பார்த்து எங்க போக சொன்னு யார் வீட்டு தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார ஊராரின் தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார யாராரு நாருன்னு தெரியுமா இங்கே யாராரு நாருன்னு புரியுமா அண்ணே அண்ணே அந்த படம் அந்த சாங்கு படம் ரிலீஸ் ஆச்சு புது அறிமுகம் நாகூர் பாபு அப்படின்னு டைட்டிலில் இருந்தது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் படம் பாரு உன் பேர் வரப்போகுது அப்படின்னு உடனே நான் ஆஸ் யூஷுவலாக ஜம்ப் பண்ணி டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்காந்தேன் ஏவிஎம் ராஜேஸ்வரில் அந்த சாங்கு இந்த டைட்டில்ஸில் வரும்போது ரொம்ப அழுதுட்டேன் நான் அதாவது அதுக்கு முன்னாடி நிறைய ட்ராக்ஸ் பாடி பைலட் சிங்கராக இருந்து யாராவது வாய்ப்பு தருவாங்க அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஒரு தெரியாத லாங்குவேஜ் ஒரு தெரியாத ஊர் அங்கே வந்து தியேட்டரில் என் பாட்டு நானே ரசிக்கும் போது அந்த சந்தோஷம் அதை சொல்ல முடியாதது அந்த டைமில் கரெக்டான நேரத்தில் எல்லாம் ஹிட் சாங்ஸ் அமைஞ்சது அதுக்கப்புறமா நான் தெலுங்கில் பிஸி ஆகிட்டேன் அது வரைக்கும் கொடுக்காத மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஏய் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பாப்புலர் அதுக்கப்புறம் கர்நாடகா கன்னடா பாஷை இப்போது ரெகுலராக தெலுங்கு கன்னடா பெங்காலி பாடிட்டுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த டாபிக் அதை தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கம் ரைட் பேக் வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் மனோஜி மனோஜி இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் உங்களோட குரலோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட குரலை வச்சு தட் இஸ் வித்தியாசமான வாய்ஸ் என்னோட நார்மல் வாய்ஸ் இல்லாம ஒரு கம்ப்ளீட் வேரியஸ் ஸ்டைல்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க அது ஒரு ரிஸ்க்னு நினைப்பீங்களா டெஃபினட்டா ரிஸ்க் தான் ஏன்னா அது ஒரு ஆர்வத்தில் பண்ணது தான் அது ஓரளவுக்கு ஹிட் ஆனதுனால ஓரளவு தப்பிச்சேன் அது ஹிட் ஆகாமல் இருந்திருந்தா எல்லாமே திட்டிருப்பாங்க ரொம்ப டிஃபரெண்ட் டைப் இஸ் வேதாளம் வந்திருக்குது அது ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு குரல் அது அது கமல் சாருக்கு வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அது அது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பாட சொன்னாங்களா இல்லனா சிச்சுவேஷன் சொன்னாங்களா அது எப்படி ஆச்சு அது ராஜா சாருடைய இசையில சூர சம்ஹாரம் படத்துல போய் எல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட ஃபுல் சாங் பாடணும் கரெக்ட் ஸோ பாடி முடிச்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு மானிட்டர்ஸ் கேட்ட பிறகு ராஜா சார் உள்ள கூப்பிட்டாரு ஆஹா திட்டு விழப்போகுது ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துனே போனேன் உள்ள ஏன்பா ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறியா அப்படின்னாரு வித்தியாசமானா என்ன சார் அப்படின்னு குரல் மாற்றி பாடுப்பா ஃபுல் சாங்கா ஒரு லைன் என்ன ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல் சாங் ட்ரை பண்ணு போய் பாடு அப்படின்னாரு எனக்கு என்ன வாய்ஸில் பாடணும் அவர் க்யூ கொடுக்கல உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இல்லை ஓகே ஒன்றுமே சொல்லலை டிஃப்ரெண்ட்டாக பாடு அப்படின்னா எனக்கு நார்மலாக சின்ன வயசுலேருந்து கச்சேரிஸில் கண்டசாலா சாருடைய சாங்ஸ் பாடுவேன் அவர் வாய்ஸில் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி கொடுங்க சார் அது வேதாளம் வந்திருக்குது வந்து தேவாரம் பாடி நிற்குது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன் ஸோ அது பாடினேன் பாண்ட உடனே இது ஏதோ காமெடியாக கேட்குதுப்பா அப்படின்னாரு ஃபுல் போல்டா இருக்கிற மாதிரி ஏதாவது கம்பீரமா வேணும் அட் எ டைம் ஃபோர்ஸ் இருக்கணும் பீட் அந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னா சரி அது நம்ம பர்மன் சார் மெபூபா மெபூபா அந்த சாங்குக்கு
டக்குன்னு மைண்டில் வந்தது. வந்த உடனே இந்த அந்த வாய்ஸில் பாடினேன். பாடின உடனே இது இது பெஸ்ட்டு, ஃபுல் சாங் இப்படியே பாடு, ஒரு ஃபுல் மானிட்டர் அப்படின்ட்டார். ஃபுல் மானிட்டருக்கு அப்புறம் டேக் பண்ணோம். அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு வித்தியாசமாக பாடின பாட்டு சூரசம்ஹாரத்தில். மிகப்பெரிய ஹிட் பாடல். இதே மாதிரி another very big hit song, ஒரு வித்தியாசமான குரல் ஆஷப்பா. ஹே ஷப்பா, ஹே ஷப்பா, நினைச்ச கனவு பள்ளிக்காதா. ஹே ஷப்பா, ஹே ஷப்பா, அடைச்ச கதவு திறக்காதா. எண்ணி வந்த வேளை வெற்றியாகும் வேளை, காமல் செஞ்சா நடப்பது நடக்கட்டும். ஹே ஷப்பா, ஹே ஷப்பா, நினைச்ச கனவு பள்ளிக்காதா. அடைச்ச கதவு திறக்காதாரு. யார் என்ன சொன்னாலும் விடுந்திடு விடுந்திடு விளக்கு. விளையாட்டு இல்லாத வாலிப வாலிபம் இல்லை. நான் ஜகத்தினை ஜெயிக்க என் ஜாதகம் இருக்கு. நான் ஜகத்தினை ஜெயிக்க என் ஜாதகம் இருக்கு. யானை பலம் நல்ல புலியின் தீரம் இந்த இரண்டும் சேர்ந்தது இந்த இளைஞன் சரக்கு. நினைச்ச கனவு பள்ளிக்காதா. ஏஷப்பா, ஏஷப்பா, அடைச்ச கதவு திறக்காதா. எண்ணு வந்து வேளை வெற்றியாகும் லேலை, காமல் செஞ்சாலே நடப்பது நடக்கட்டுமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த அந்த ஒரு அந்த ஒரு சர்டன் சர்டன் நோட்ஸ் ஆரம், அது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி டு இன்கார்பரேட். வித்யா சார் கம்போஸ் பண்ணது. இது டிஃப்ரெண்டாக அந்த சாங்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Welcome back to Sangamam and we are
வித் மனோஜி. ரொம்ப மிகப்பெரிய ஹிட் வாஸ் முக்காபிலா முக்காபிலா. முக்காபிலா முக்காபிலா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது தட் வாஸ் லைக் நார்த் சவுத் த நோ அப்சல்யூட் டைவர்சிஃபைட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு வந்து எல்லாரும் பாடுவாங்க. நார்த் ஆர் சவுத் அது லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் கம்ப்ளீட்லி. ஆமா. மிகப்பெரிய ஹிட் ஏஆர்எம் ஆன்சர் அவர் அவருடைய இசையில. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நிறைய ஹிட் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். தில்லானா தில்லானா, ஆத்தங்கர மரமே, புத்தம் புதுபும் வேண்டும், இது போன்ற நிறைய ஹிட் சாங்ஸ். இதில் மிகப்பெரிய ஹிட் வந்து இது இந்த பாட்டு. ரொம்ப பெரிய லைஃப் எனக்கு. அவர் ரெக்கார்டிங் கூப்பிடும்போது நைட்டு 12:30 ஒன் ஓ கிளாக் கூப்பிட்டுட்டு லிரிக்கு ரெண்டாவது சரணம் ஏதோ சேஞ்ச் இருந்தது. சேஞ்ச் பண்ணி 3:00 or 2:30 மைக் கிட்டே போனேன். நைட்டு நல்லா உஷாராக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சு வெறும் கார்ட்ஸ் ஒரு டிப் 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 ஒரு பீட்டு கிளிக் ட்ராக் மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பாட சொன்னார். 2-3 வாய்ஸஸில் டிஃப்ரெண்ட்டாக பாடினேன். இந்த வாய்ஸ்லேயும் பாடினேன். இதில் வந்துட்டு ஃபுல் சாங்கு ஒவ்வொரு லைனும் டிஃப்ரெண்ட்டாக பாடிட்டு டெவலப் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னாரு. ரெக்கார்டிங் எல்லாம் 25 minutes முடிஞ்சிச்சு வாய்ஸ் மிக்சிங். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் இது வெளியே வந்த பிறகு அதனுடைய ஷேப் எப்படி இருந்ததுன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. முக்காபிலா முக்காபிலா பாட்டை பற்றி பேசணும்னா இந்தியா முழுக்கவே அந்த பாட்டுக்கு ஆடிச்சு வித்தவுட் எனி பேரியர் அட் ஆல், நோ லாங்குவேஜ் பேரியர் அட் ஆல். அதே மாதிரி ரொம்ப டான்ஸியா இன்னொரு நம்பல் உங்களோட இருக்கு, அழகிய லேலா. அழகிய பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராய்
இந்த மாதிரி ஒரு டான்சி நம்பருக்கு நம்பர்ஸ்க்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா ஆப்போசிட்டா நீங்க பாட்டு பாடியிருக்கீங்க ஆயிரத்தில் ஒருவன் கம்ப்ளீட்லி வித்தியாசமான இருவர் ரைட் இருவர் படத்துல இருந்து நடந்த பின் ஏழையின் பூமுகம் சீரிக்கும் நான் அழைத்தால் மலைகளும் நதியும் கடல்களும் ஊருக்குள் ஊர்வலம் நடத்தும் இந்த உலகம் கதவடைத்தால் எட்டி உதைப்பேன் அது தீரக்கும் துணிந்த உள்ளம் துணிந்து விட்டால் ஏழைக்கும் மெல்ல மெல்ல சொர்க்கம் தீரக்கும் ஆயிரத்தில் நான் ஒருவன் ஆடையிட்டால் ஆடை தலைவன் தர்மத்தின் பக்கம் இருப்பேன் நெற்றியின் மேல் வைத்துளி நீலத்தில் வீழ்வதற்குள் உழைத்த மக்களுக்கு கூறி வாங்கி கொடுப்பேன் உண்மைக்கு காவல் இருப்பேன் இனி எழு ஞாயிறு எழுது அந்த இருள் கூட்டங்கள் வழிகு பழைய பகை படையெடுத்தால் கத்தி புத்தி இப்ப வரைக்கும் உங்களோட வித்தியாசமான குரல்களை பத்தி பேசியிருந்தோம் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் உங்களோட குரல் மனோஜி அவரை பத்தி பேசுவோம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் கம் ரைட் பேக் சங்கமம் அண்ட் வி ஆர் வித் மனோஜி உங்களோட பேர் பத்தி கொஞ்சம் பேசுவோம் அது ஒரு வித்தியாசமான பேரு மாறிட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் கரியர் இது வந்து இண்டஸ்ட்ரிக்காக வச்ச பேரு அது எப்படி ஃப்ரம் யுவர் ஒரிஜினல் பேர் எப்படி மாத்தி நாகூர் நாகூர் பாபு அப்படின்றது ராஜேஷ் சார் இது ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட் நேமா ஏதாவது உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னாரு நிக் நேம் எதுவுமே கிடையாது சார் வெறும் பாபு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ மனோகர் மனோஜ் இந்த மாதிரி ஏதாவது நேம் வச்சுக்கிறியா அப்படின்னாரு வாய்ப்பு தந்து நீங்களே இந்த நேம் கூட சஜஸ்ட் பண்ணுங்க சார் அப்படி ஸோ மனோ அப்படின்ற நேம் ராஜேஷ் சார் தான் வச்சு ஏன்னா நாகூர் ஹனீஃபா அவர்கள் இருக்கிறதுனால அந்த நேம் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக மெலடி அப்படின்னு சொல்லும்போது சின்ன தம்பி படத்தில் உங்களோட ஒரு பாடல் தூளியிலை ராஜசரி சைல ரொம்ப அருமையான மெலடி பாடல் அது நல்ல இன்னைக்கும் அந்த கச்சேரியில் பாடினான் ஒரு நல்ல பாராட்டு தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே சோறு போடத்தாயிருக்க பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தான்
கோயிலுக்கு போனதில்லை, சோறு போடத்தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால். கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுக தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, வாழ்கிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்தின் விளக்கு, ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே. இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களும் ரொம்ப ஸ்மால் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தது, இஸ் தட் ரைட்? ஆமாமா. அதாவது இளையராஜா சார் வந்து வித்தின் 3 days ஆர் 2 days கம்போஸ் பண்ணி, ரெக்கார்டிங்ஸ் கூட அதே மாதிரி 2-3 days 7-1, 2-9 கால் ஷீட்ஸ் போட்டு முடிச்சிருந்தாங்க. ஆல் சாங்ஸ் பயங்கரமான ஹிட், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதில் இன்னொரு சாங் பாடியிருந்தேன், எஃப் மேஜர்மா. அடவு செந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்ப சொல்லி வந்ததில்லை, பாட்ட சொல்லி தந்ததில்லை, எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு, இதில் தப்பு இருந்தா என்னதில்லை, சாமி கிட்ட கேளு. அடவு செந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இதே போல இன்னொரு நல்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு அப்படின்னு சொல்ல போனா, ஈரமான ரோஜாவே என்ற படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம், ஒரே நான் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன் வா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே உனது பாதம் பஞ்சு நடக்கும் போது துடித்தது எனது நெஞ்சு, இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம், நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம், தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே, ஆடை என்ன வேண்டுமா நாடனவா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மெலடி. இந்த பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹிட்ஸ், அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் டுயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல், ஒரு சென்சேஷன். நீங்க அதே போல நீங்க எங்க ஒரு பாட்டுக்காரன் பாத்தீங்கன்னா, எல்லா சாங்ஸ் நான் பாடினேன் அதுல, ராஜா சார் எல்லா சாங்ஸ் கொடுத்திருந்தாங்க. செண்பகமே மிகப்பெரிய ஹிட், டு இட் வெர்ஷன் ஆஷாஜியோட. ஜி மைன். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமின்னும், நட்டு வச்சி நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம், கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும்,
தொட்டு தொட்டு நாங்கரக்க துடிக்கு தந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே மூணாம் பிறைய போற காணும் நெத்தி பொத்தோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட உயிரைய போல காணும் நெத்தி பொத்தோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் தலைமுடிதானோ கிழித்தது என்ன பூவிழித்தானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டும் ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே அதே படத்துல மதுர மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம் மதுர மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம் மானோட பார்வை நீரோட சேரும் மானோட பார்வை நீரோட சேரும் மாறாம என்ன தொட்டு என்னுடைய பாசம் அடி மதுர மாறி கொழுந்து வாசம் ஏனா சாட்டி உன்னுடைய நேசம் ஒட்டுனா ஒட்டு வச்சு விட்டு விட்டுன வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துகிட்டு ஒட்டுனா ஒட்டு வச்சு விட்டு விட்டுன வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா தட்டு புட்டு கண்ணு தட்டி விட்டு வெட்டம் இரு கண்ண வச்சு என்ன கட்டு போட்டு என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம் ஏழு ஏழு ஜென்மம் உன்ன பாடு உன்னோட பாட்டுக்கார பாட்டும் மனசேனோ கரங்குதடி செரகடிச்சு பறக்குதடி மதுர மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம் மதுர மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம் மனோஜி ரொம்ப அழகா அவரோட இசை பயணம் அவரோட லைஃப் பத்தி நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட கரியர் ஸ்பேன்ஸ் 21,000 பிளஸ் சாங்ஸ் பல மொழிகள் அதை ஒரு எபிசோடில் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் டில் தென் திஸ் இஸ் மாதங்கி சிங் குட் பை அண்ட் டேக் கேர்